Hey lovely, selamat malam. Ini kita bandingkan dengan Pond's order Vitamin Brightening Facial Kit dah review panah poro. Ini bandu for spotless brights ke nampin poter kanga. Ini bandu home facial kit nampin weekly facial panikla apin cili kanga. So ini ada packaging ini madri dah record cardboard box lah. Ani itu bandu total lah net volume 20 ml kudu kanga. Ini bandu patingi na ur 6 step facial kit. Ini MRP bandu patingi na 300 rupees. Ada offer lah bandu Amazon lah 220 kanga. So nala deal solla. Ani pada nampin unbox panu. Open panah ulah di dah iruk. Ulah packaging ini madri iruk. And first thing yang aku rombong ini dalam purcuk revision yang aku patingin, na, ini semua ini mandi, orang tani packaging la kudu terkangga, sachets la kudu kelai, demari anu orang packaging la terkadinala, ini rombong ini hygiene karo, na, kita use panikaritik, na, kita reuse panikaritik hygiene karo, ini sachet baru ini, na, adu mandi patingin, na, hygiene level koreitik kawatik la terkik, demari orang nalla packaging la terkadinala, na, kita kandipa mandi hygiene karo, na, kita reuse panikla. Ani ini tenju nariwe quantity kuritir kanga, ini tenju udah 3 times sama facial panna abin nani kira. Idle bandar pating, na umgil kandi teliva 1, 2 andamari solite numbering panir kanga, itu rombawa ini nama kandi convenient aar kong, umgil kondome bandu, ninga beginner anda kore easy ada patah tapre facial panikla. And also iduk back la bandi, ebdi use panna oror producto abin solite teliva kuritir kanga. Sebelum oror stepa bandi try panni, ebdi irik abin garudin na umgil ke. Honesta, live share பண்டுரை எப்படி இருக்கு அப்படின்டு So let's start with step number 1 Step number 1 வந்து பத்தீங்கனா cleanser So இது வந்து Pond's ஓடு face wash நான் இருக்குன் நனைக்கிறேன் இது வந்து பத்தீங்கனா Pond's ஓடு cleanser அண்டு இது எப்படி யூஸ் பண்ணும் சொல்லிக்காங்களா face and neckல வந்து massage பண்ணிக்கினோம் circle motionல அப்பின் சொல்லிக்காங்க ஒரு 1-2-3 ஒரு cotton cleanserல wipe பண்ணி எடுத்துடலாம் அப்படினு சொல்லிருக்காங்க இப்போ வந்து அந்த பாண்ட்ஸ் நம்ம நார்மலா இருக்குல்லங்களா பாண்ட்ஸ் ஃபேஸ் வாஷ் அந்த ஸ்மெல் வந்து வரவே இல்ல இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஸ்மெல்லா இருக்கு பட் அந்த ஒரு காஸ்மெடிக் ஸ்மெல் डेफिनेटா வருது ஓகே गाइस யூஸ் பண்ணியாச்சு என்னோட skin வந்து பாத்தீங்கனா இந்த மசாஜ் பண்ணி க்ளென்ஸ் பண்ணும்போது ரொம்பவே சாஃப்ட்டா ஃபீல் ஆச்சு அண்ட் இப்போமே என்னோட skin நல்லா சாஃப்ட்டா இருக்கு So skin வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கு நல்லா க்ளென்ஸ் பண்ணி கொடுக்குது பிரைட்டன் அப்லாம் பண்ணல பட் நல்ல ஒரு க்ளென்சிங்கா அது வந்து இருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரப் வெட்டான ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சமா எடுத்து 2 to 3 minutes வந்து ஸ்க்ரப் பண்ணனும் ஃபேஸ் அப்படினு சொல்லிருக்காங்க தட்ஸ் இட் அண்ட் இது வந்து இந்த மாதிரி ஒரு டியூப் ஃபார்ம்ல இருக்கு ஸ்க்ரப் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா அந்த ஒரு க்ரீம் கலர் சொல்லலாம் அண்ட் ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸ் ஹார்ஷாவே இல்ல மைல்ட் ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கு ஸ்க்ரப் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படினு பாப்போம் Okay guys, second step is done. கண்டிப்பா சொல்லணும்னா நம்ம ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா செம்ம பிரைட்டன் அப்பா இருக்கு இப்போ. இந்த ஸ்க்ரப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்ல வந்துட்டு நல்லாவே பிரைட்டன் அப் பண்ணுது. சோ என்னோட ஸ்கின் இப்போ ரொம்பவே பிரைட்டா ஃபீல் ஆகுது and also இன்னுமே ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு என்னோட ஸ்கின். அதோட ஃபீல் வந்துட்டு third step என்னன்னு பாத்தீங்கன்னா நரிஷிங் க்ரீம். இது வந்து நம்ம கொஞ்சமா எடுத்து நம்மளோட finger tips யூஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கணும் நம்மளோட ஃபேஸ்ல அது அப்சார்ப் ஆகுற வரைக்கும் சோ இது வாஷ் பண்றதுக்கோ வைப் பண்றதுக்கோ கிடையாது இது அப்படியே நம்ம மசாஜ் பண்ணி அப்படியே மாய்ஸ்சரைசர் மாதிரி நம்மளோட ஸ்கின்ல அப்சார்ப் ஆகுற வரைக்கும் நம்ம மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சோ அதான் இதோட வர்க் ஓகே गाइस டன் இந்த நரிஷிங் க்ரீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான aqua smell வருது நல்ல அந்த ஒரு ocean and watery smell வந்து இருக்கு ரொம்ப மைல்டா சூப்பரா இருக்கு and இது ஒரு நல்ல ஜெல் லைக் கன்சிஸ்டன்சில இருக்கு நமக்கு இவங்க வந்து அது நல்லா வந்து அப்சார்ப் ஆகுற வரைக்கும் மசாஜ் பண்ண சொல்லி பட் ரொம்ப நேரலாம் இல்ல ஏனா வந்து ஓரளவுக்கு லைட் வெயிட்டா தான் இருக்கு குவிக்காவே அப்சார்ப் ஆயிடுச்சு அப்படினு சொல்லலாம் நம்ம மசாஜ் பண்ண பண்ண உடனே அப்சார்ப் ஆயிடுது வந்து நேம் கேட்ட மாதிரியே பேனோட ஸ்கின் ரொம்பவே நரிஷிங்கா இருக்கு அந்த ஒரு மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்கிறதுக்கு தான் बिकॉज எப்பவுமே ஸ்க்ரப் பண்ணிட்ட பிறகு நம்மளோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் बिकॉज எல்லாமே ஸ்க்ரப் பண்ணி எடுத்ததனால அதுக்கு தான் இந்த ஸ்டெப் இருக்கு என்னோட ஸ்கின் சிம்பிளா சொல்லணும்னா ரொம்பவே ஹெல்தியா இருக்கு அப்படினு சொல்லலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு மூவ் பண்ணலாம் which is number 4 மசாஜ் க்ரீம் சோ ஆல்ரெடி நம்ம நரிஷிங் க்ரீம் வந்து போட்டுறோம் பட் இது வந்து மசாஜ் க்ரீம் சோ இது வந்து என்ன பண்ணனும் பாத்தீங்கனா அது வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு அப்படியே வந்து விட்டுறணும் பட் இது வந்து அப்ளை பண்ணிட்டு நம்ம ஒரு வெட் வைப்ல வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துறணும் சோ இது வந்து நம்ம கொஞ்சமா எடுத்து சர்குலர் அப்வர்ட் மோஷன்ல பண்ணனும் சொல்லிருக்காங்க அதாவது சர்குலர் இது வந்துட்டு அப்புறம் அப்வர்ட்னா இப்படி சோ நல்ல சர்குலர் மோஷன்ல அண்ட் அப்வர்ட்ல நம்ம வந்து பாத்தீங்கனா மசாஜ் கொடுக்கணும் சோ இது வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம பண்ணனும் சொல்லிருக்காங்க பண்ணிட்டு அதுக்கு பிறகு நம்ம வெட் வைப்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபேஸ் அப்படினு சொல்லிருக்காங்க வெட் வைப்ஸ் நான் ரெடியா வெச்சிருக்கேன் சோ நான் இப்ப ட்ரை பண்ண போறேன் ஓகே गाइस பேக் फ्रॉम மசாஜிங் சோ இதோட ஸ்மெல் வந்து பாத்தீங்கனா நல்ல ஒரு வெனிலா फ्लेவர் மாதிரி டா அந்த மசாஜிங் வந்துட்டு ரொம்ப காம் அண்ட் ரிலாக்ஸ்ட் ஃபீல் கொடுக்குது நம்ம நல்லா மசாஜ் பண்ணும்போது அண்ட் இந்த மசாஜிங் செஷன் வந்து உண்மையிலேயே ரொம்ப காம் அண்ட் ரிலாக்ஸ்ட்
ஸ்டேட்டில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து இதை பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல செல்ஃப் கேர் மீ டைமாக இருக்கும். நீங்கள் நல்லா ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மசாஜ் பண்ணி கொடுக்கும்போது நம்ம ஸ்கின்னே நல்லாயிருக்கு. சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாஜிங் க்ரீம் வந்துட்டு நம்மளோட ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆகிடுது மசாஜ் பண்ண பண்ண. அண்ட் வெட் வைப்ஸ் வச்சு தொடச்சிட்ட பிறகு நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்டாக ஃபீல் ஆகுது அண்ட் பிரைட்டன் பாயிருக்கு. அண்ட் ஆல்சோ நல்லா வந்து வெல் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது இப்போ என்னோடய ஸ்கின் அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா வந்து நிறைய லோட்ஸ் ஆஃப் மாய்ஸ்சரைசர் போட்டு வச்சு நம்மளோட ஃபேஸ் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வெல் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது. பட் ஸ்டிக்கியாகவோ ஆயிலியாகவோ இல்லை, அதுதான் இதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்னோடய ஸ்கின்லாம் இந்த ஒரு ஹெல்த்தி க்ளோவும் இருக்குது. ஸோ மசாஜிங் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் வந்து நான் காட்டுறதுக்கு மறந்துட்டேன். இது வந்து நார்மலாக ஒரு க்ரீம் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் மாஸ்க். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தின்னான ஒரு லேயர் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா தின்னான லேயர் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழித்து கோல்டு வாட்டரில் நம்ம இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு பேட்ரை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஃபேஸ் மாஸ்க்கில் அவங்க சொல்லியிருக்கிறது. ஸோ தின் லேயர் எடுத்துக்கோங்க. தின் லேயர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் ஃபேஸ் மாஸ்கோட டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளே ஃபேஸ் மாஸ்க். நான் ஸ்கின்னை வந்துட்டு நல்லாவே ட்ரை அவுட் பண்ணோம் இந்த ஃபேஸ் மாஸ்க். முல்தானி மெட்டிலாம் போடும்போது எப்படி நமக்கு அப்படியே பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பேசாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது, பிகாஸ் உங்களுக்கு வந்து அந்த பிரிங்கிள்ஸ் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா. ஸோ இதனாலவே அந்த மாதிரி ட்ரை அவுட் பண்ணுற முல்தானி மெட்டி மாதிரியான ஒரு க்ளே ஃபேஸ் மாஸ்க். அண்ட் இதோட ஸ்மெல் அந்த லைட்டாக ஒரு வெண்ணிலா ஃப்ரேக்ரன்ஸ் தான் வருது. அண்ட் இதை வந்து நல்லா ட்ரை அவுட் ஆகிட்டு சீக்கிரமே ட்ரை ஆகிடுது ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி சொல்லிவிட்டு. பட் நான் 15 மினிட்ஸ் விட்டுருந்தேன். என்னோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்குது, லைக் பேபி சாஃப்ட். இவ்வளோ சாஃப்டாக எனக்கு இருந்ததே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு சாஃப்ட் ஃபேஷியல் ஸ்கின் இப்போ இருக்குது. அண்ட் லிட்டில் க்ளோ தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரொம்ப பிரைட்டாக இருக்குது என்னோடய ஃபேஸ், நல்லா பிரைட்னிங்காக இருக்குது. இதில் இவங்க எப்படி வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணியிருக்காங்களோ வைட்டமின் பிரைட்னிங் ஃபேஷியல் கிட் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பிரைட்னிங்காக தான் இருக்குது என்னோடய ஃபேஸ். பிரைட்னிங் வந்துட்டு அதிகமாக இருக்குது, க்ளோயிங்கை வந்து கம்பேர் பண்ணும்போது ஒரு குட்டி க்ளோ தான் தெரியுது, பட் பிரைட்னிங் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ நிஜமாக இந்த ஃபேஸ் மாஸ்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ட்ரை அவுட் பண்ணாலுமே நல்லா இருக்குது. சும்மா நல்லா ட்ரை அவுட் பண்ணுறதுனால தான் முன்னாடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாய்ஸ்சரைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபினிஷிங் க்ரீம் சொல்லியிருக்காங்க. இதுதான் ஸ்டெப் நம்பர் 6, ஃபைனல் ஸ்டெப். இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கணும் நம்மளோட ஃபேஷியலில். கொஞ்சமாக நம்மளோட ஃபிங்கர்ஸில் எடுத்துகிட்டு நம்மளோட ஃபேஸ் அண்ட் நெக்கில் மசாஜ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் ஃபைனல் ஸ்டெப். இதை வந்து நம்ம பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேஷியல் அட் ஹோம் ஃபேஷியல் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல ஒரு க்ரீம் பேஸ்டில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபினிஷிங் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங் க்ரீம் மாதிரி தான் இருக்குது. நல்ல ஒரு திக் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு திக் லேயர் ஆஃப் எடுத்துகிட்டு நான் நிறையவே எடுத்துக்கிட்டேன். அண்ட் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் திக்காக இருந்தாலுமே நமக்கு வந்துட்டு ஆயிலியாகவோ ஸ்டிக்கியாகவோ இல்லை, நல்லாவே அப்சர்வ் ஆகிடுச்சு ஸ்கின்ல. இப்போ என்னோடய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா வெல் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது அண்ட் பிரைட்னிங்காக இருக்குது. டெஃபினெட்லி நான் இந்த ஃபேஷியல் கிட் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். வீட்லேயே நம்ம ஃபேஷியல் பண்ணிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஃபேஷியல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபுல் ஆன் ஃபேஷியல் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் பண்ணாலே போதுமானது. அந்த மாதிரி நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லா ஃபீல் ஆகும். நமக்கு நார்மலாக அதை பண்ணுற விதத்தில் நமக்கு நல்லா ஃபீல் கொடுக்கும். அட் த சேம் டைம் நம்ம ஸ்கின் வந்துட்டு நல்லாவே ரிப்பேர் ஆகும் அண்ட் ரெஜுவினேட் ஆகும். ஸோ டெஃபினெட்டாக மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எப்பயாவது உங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இல்லை வந்து ஏதாவது பார்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி நாள் நீங்கள் இதை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு நல்லா பிரைட்டனப்பாக இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு டோட்டலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதில் பிடிச்சிருக்க விஷயம்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. ஃபர்ஸ்ட் திங், இந்த பேக்கேஜிங் நம்ம வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக நான் வந்து சொல்வேன், எல்லாமே வந்து நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் ஆகுது யூஸ் பண்ணலாம், மேக்ஸிமம் 3 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் நிறைய குவான்டிட்டி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் ஆகுது டெஃபினட்டாக இந்த யூசேஜ் வந்து நமக்கு வரும். அண்ட் ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்ச். அண்ட் பாண்ட்ஸ் வந்துட்டு நல்ல வெல் நோன் பிராண்ட். ஸோ அவங்ககிட்டருந்து இந்த ஒரு நல்ல ப்ரைஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நமக்கு ஒரு நல்ல ஃபேஷியல் கிட் இது. நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம். பார்லர்லலாம் போனோம்னா கண்டிப்பாக 1000+ ஆகும். அதுக்கு வந்து நம்ம வீட்லேயே இந்த மாதிரி 300 ருபீஸ்க்கு சூப்பராக வந்து ஃபேஷியல் பண்ணிக்கலாம். வந்து எனக்கு பிடிக்காத ஆர் எனக்கு வந்துட்டு மைனஸாக நான் நினைக்கிற ஒரே ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் இதில் இல்லை. நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்துட்டேன் உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அண்ட் என்னென்ன இது இருக்குது அந்த மாதிரியான திங்ஸ் தான் போட்டிருக்காங்க. மற்றபடி என்ன இன்க்ரீடியன்ஸ் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போடவே இல்லை. ஆஸ் வெல் அஸ் இந்த இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்ஸ்லுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று தான் இருக்கே தவிர வேறு அதில் என்ன ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் வந்து சுத்தமாக இல்லை, ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் கூட இல்லை. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ராபேக் அந்த மாதிரி நான் சொல்வேன். பிகாஸ் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னே நமக்கு தெரியலை.
பட் ஆஸ் ஃபார் த ரிசல்ட் பிரகாரம் ரொம்ப பிரைட்டன் அப்பாக ஹெல்தியாக மாய்ச்சரைஸ்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்குன்னா இது நல்ல ஒரு மாய்ச்சரைசிங் கொடுக்கும் உங்களோட ஸ்கின்க்கு. அண்ட் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா இது உங்களோட ஸ்கின்னை நல்லாவே பிரைட்டன் அப் பண்ணும். க்ளோயிங் வந்து நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா இது ஒரு பிரைட்னிங் ஃபேஷியல் கிட், நல்லா பிரைட்டன் அப் தான் பண்ணும். க்ளோயிங் வந்து லைட்டாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபேஷியல் கிட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஃபேஷியல் கிட்டோட பையிங் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீட்லேயே 6-step ஃபேஷியல் ஈஸியாக நம்ம இந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நினச்ச மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணதும். அண்ட் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறது இருக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா.